அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை 2020 மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை. இதில் தொடர்ந்து நாம் உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் 108 தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அனுபந்தத்தினுடைய 10வது சத்சங்கம், செய்யுள் வகையறால 9. 9 பிளஸ் ஒரு மங்கள விருத்தம், 10 முடிச்சிட்டோம். இப்போ வந்து 9வதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த செய்யுளுக்கு நேராக போயிடுவோம். இது வந்து வெண்பா. அகக்கமலத்தே அமல அச்சல அகமுருவமாகும் அறிவே. அகத்தை அகற்றிடுவதால் அவ்வகமாம் அறிவே அகவீடு அழிப்பது அரி. அகவீடு, அகவீடுன்னா முக்தி வீடு, முக்தி பதம், மோட்ச பதவி, லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட், சகலமும் நேரடியாக வார்த்தையெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் மணியாக இருக்கு. ஏதோ ஒன்று இருக்குங்க, கிளியரா? சகஜமோ சகஜம். நம்மெல்லாம் எளியவர்கள் இல்லை, இறைவன் தான் எளியோர்க்கு எளியோம், அடியோர்க்கு அடியோம். தரைக்கும் கீழே, நான் கோலத்துக்கு கீழே போனா அது தரைக்கு கீழே போறதுன்னு சொல்லுவாங்க. தரைக்கு கீழே போற ஒரு பணிவு, எல்லாமாக இருக்கும் ஒரு இது. தண்ணீர் எப்பொழுதும் கீழ் நோக்கி செல்லும். அதை போல இங்க இறைவன் வந்து எளியோர்க்கும் எளியவன், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அது நம் சுரூபம். அதுக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆன்மீகம் கூட தனியா சொல்லக்கூடாது. நம்ம பாவம் பூரா, விழிப்பு நிலை பாவம் பூரா பரம்பொருள் பாவமாகமே, பாவம் போலவே அனன்யமாக, அதாவது பாவங்களை கடந்த பாவனா அதீதம். பாவனை, எல்லா பாவனைகளும் நான் என்னுடைய பாவனைகள், அனைத்தும் நான் என்னுடைய. கோட்டி கோட்டி வகைகளில் நாம் வந்து மனமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த க்ஷணம் கேட்கும் இந்த க்ஷணம் வந்து இந்த உண்மைகளை வந்து செவ்வனே அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு இதுக்கு அந்த அகவீடு, அகவீடு அளிக்கும் அகமாம் அறிவுக்கு அந்நியமா ஒரு எறும்புனோட ஒரு பாவனை கிடையாது, ஒரு புல்லுனுடைய புல் இருக்கும் தன்மையான ஒரு பாவனை கிடையாது. உபச்சாரத்துக்கு என்ன சொல்றோம் நம்ம? அஞ்சறிவு வரைக்கும் அதுலயே தோஞ்சு கிடக்குன்றோம். ஏன்னா அவைகளுக்கு அந்நியத்தன்மை இல்லை. பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், பூமின்ற இது, பூமியை மட்டும் எடுத்துக்கோங்க, சுற்றி அனைத்து மண்டலங்களும் இருக்கு. உஷ்ண மண்டலம், நெருப்பு, காற்று, எல்லாம் கலந்து கிடக்கு. 5 பூதங்களும் அவைகளெல்லாம் ஏதோ ஒரு தனித்துவம் கொண்டார் போல. அந்த சொற்கள் நமக்குள்ள வந்தாலே நாம் அந்த சொற்களாக மாறி அந்த தனித்துவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து கொடுத்து எண்ணங்களா மாத்திட்டோம். எண்ணுபவனை உருவாக்கிட்டோம். இந்த ப்ராசஸ் எண்ணுபவர்களாக, சிந்திப்பவர்களாக, யோசிப்பவர்களாக ரொம்ப அருகதையா வந்து தனித்துவத்தோட புத்தியும் மனமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், அதை கடைசியா பார்ப்போம். நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி அது. அந்த கேள்வியை இன்னைக்கு சசங்கத்துல பார்ப்போம். இந்த வெண்பால வந்து அந்த அறிவுக்கு அகங்காரம்ன்ற ஒரு தனி ஒரு பாவனை கொண்ட, தனி இருப்பு கொண்ட புத்தியினுடைய உணர்ச்சிகளோ
தனி எண்ண ஓட்ட திரட்சிகளோ விவகரித்து கொண்டு அந்நியமாக இல்லவே இல்லை. அதனால்தான் மோட்சம் எங்கேயோ புதிதாக அடையும் ஒரு நிலை அல்ல, அது அழித்து கொண்டே இருக்கிறது. நாம் பிரிந்து கொண்டே இருக்கின்றோம். நம் பிரிவு நிற்கணும், நம் அந்நியத்துவம் நிற்கணும். நாம் உருவாகக்கூடாது, நான் உருவாகக்கூடாது. சிந்தனை லெவல்ல கூட இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து தான் இந்த வீட்டில் பிறந்திருக்கோம், இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 வயசு 2.5 வயசு 3 வயசுக்கெல்லாம் சொல்லும் பொழுதன்னைக்கும் காத்தால எழுந்துலேருந்து விஷமம் பண்ணிட்டு இருக்கோன்றது கூட தெரியாம அப்படியே இருந்துருக்கு. அதே தான் ஒரு பசுவும், பசு கண்ணுக்குட்டியும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் எல்லாம் சகல பிரபஞ்சமும் வந்து இந்த மாதிரியே இருக்கு, ஒரு குழந்தை மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா உச்சக்கட்ட ஞான ஸ்திதி அதுதான். கொண்டாடி வந்து இங்க வந்து பாவத்தை வச்சு அதை நான் ஆக்கி நான்ல பெரிய சுப்ரீமசி எல்லாம் வச்சுக்கிட்டு உடம்புல அகம்பாவம், மனத்துல திறமைகள்ல அகம்பாவம், எண்ண ஓட்டங்கள்ல சிந்திக்கும் விதத்துல பேசுகின்ற விதத்துல ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் அடியவர்கள். ஏன்னா அவன் எளியோன்னு நல்லா தெரியும். இந்த குழந்தை மாதிரி கூட தனி விஷமம் கூட கிடையாது. அற்புதமான சத்து அது. சத்துனாலே என்ன? அற்புதம், சத்திய பொருள், ஆனந்த பொருள், அறிவு பொருள். பல நிலைகளுக்கு ஆட்படாத சதா வந்து ஒருமித்து ஒருமையாகவே ஒருமையாகவே எந்த விதமான இரட்டைகளும் அற்று தான் தானாகவே இருக்கும் ஒரு தான் அது. ஆனா அதை வந்து குறிப்பிடுறதுக்கு அகம், அது உண்மையான அகம். நம்ம அதை அடையறோம் அடையல, உணர்றோம் உணரல, குருவை தேடுறோம் தேடல, விசாரம் பண்றோம் பண்ணல, அது இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் உச்சம், பிரபஞ்சத்தோட உச்சம். பிரபஞ்சம் வந்து பாவத்தினால் இருக்கின்றது, பாவனையே ஜெகம். இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த உறவுகளுக்குள்ள இந்த பொருட்களுக்குள்ள இந்த உடைமைகளுக்குள்ள அப்படின்னாலே இந்த உறவுக்குள்ள இந்த குடும்பத்துல இந்த உடைமைகள் அப்படின்னா அதெல்லாம் எங்க பிரபஞ்சத்துட்டு வெள்ளியா இருக்கு. ஸோ அவைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பாவம் வச்சிருப்போமா? நான் என்னுடைய ஜகம்ன்றது வேற, இதை கடந்து ஏதோ சும்மா பேசுற வார்த்தையா இது. ஜகம் பாவனையினால் இருந்து கொண்டிருக்கின்றது. ஜகம் என்பது நம் பாவனை. இந்த விட்டுட்டு நம்ம உடம்பு எடுக்காம எப்படி இருப்போம்? அதனாலதான் குருவை நாடி சந்நிதி தேடி சதா பணிந்து மெய்ப்பொருளை ஓயாம கேட்டு 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 புடம் போடுற பொண்ணை வந்து சுட்டு புடம் போடுவாங்கல்ல, கலப்பில்லாத சுத்த தங்கத்தை புடம் போடுவாங்கல்ல, அத்த போல வந்து இங்க வந்து பொய்யான சித்தத்தை நான்பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பிரம்மாண்டமான மெய்போதம் வந்து ஸ்புரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ரீக்வன்சி, அது ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சியோ திராபோ திராப் இல்லையோ, பட் அது இருக்கு, அது இருக்கு. கடந்து உள்ளிருக்கு, பொய்களை கடந்து உள்ளிருக்கு. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்ம கிட்ட பொய்யா பதிஞ்சு கிடக்கு. எப்படி? நம்மளுடைய அகந்தை புத்தி மனமாக. நம்மளுடைய அகந்தை புத்தி மனம் என்ன? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பத்திய இவனுடைய கருத்துக்கள், இவனுடைய உணர்ச்சிகள், இதில் இவன் தனியாக பாத்தி கட்டி கொண்டு தனியாக தனித்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருத்தல் தான் வந்து இந்த பாவத்துல தான் வந்து பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கே தவிர, பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கே அது கிடையாது, அதுக்குள்ள விஷயம் கிடையாது, அது ஜடம்.
ஆனா இவன் இந்த இந்த ஜடத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தெரியவே தெரியாது. ஸோ உலகத்தை உலகம் அறியறது இல்லை, சித்து தனியாவே எழுந்துக்கிறது இல்லை. ஸோ ரெண்டும் சுதந்திரத்தோடு இருக்கு. ஏன்னா இதுக்கு ஜடத்துக்கு சுதந்திரமும் இல்லை, கட்டுப்பட்டதும் கிடையாது. ஏன்னா அதுக்கு உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை. ஸோ நடுவில் எழுந்திருக்கிறவரான நானுக்கு தான் எல்லா பிரச்சனையும். இப்ப இந்த செகண்டு நீங்க இதை கேட்பவராக இருத்தல், இந்த சத்சங்கத்தை, இந்த சத்திய வாக்கை, இந்த உபதேசங்களை, மெய்ப்பொருளை பத்திய பொய்ப்பொருளையும் ஓயாம அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நபர்ன்றது வந்து உடம்பா இந்த செகண்ட கேட்கும் தன்மையை சதா கொண்டு வந்து கொண்டு வந்து நினைவலைகளில் கேட்பவராக அமர்ந்திருக்கும் உணர்ச்சி தானே, அந்த உணர்ச்சி தானே நம்ம நானுன்னு பேசாம தேகமயமா இருக்கும், மனோமயமா இருக்கும், புத்திமயமா இருக்கும், அகந்தை மயமா இருக்கும், சித்தம் மயமா இருக்கும், உலகமயமாகவும் இருக்கும். இது எல்லாமுமே வந்து இந்த பிரசன்ட் மூமெண்ட்ஸ் ரியாக்ஷன் டு அவர் எக்ஸிஸ்டன்ஸ். அது என்ன எக்ஸிஸ்டன்ஸோ நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கல, அந்த இடத்தையே தெளிவுபடுத்துவது சத்சங்கம். அந்த இடத்துல நானுன்னு ஒருவன் வந்து அந்த மையம் கொண்டு இருக்கானா? அந்த இடத்துல நீங்க ஏதோ நினைப்புல இருக்கீங்க இல்லைங்க, உணர்ச்சியில இருக்கீங்க இல்லை, கேட்கும் உணர்ச்சியில இருக்கீங்க இல்லை, எதுவாவோ இருத்தலுக்கு மையமே இந்த உள்ளுன்னு சொல்லப்படுற பொய்யினுடைய பொய்களாகவே இருந்து கொண்டிருப்பது. அதை மாத்திரம் ஓயாம வந்து களைஞ்சு களைஞ்சு பார்க்கணும், களைஞ்சு பார்க்கணும். அந்த காலத்துல அரிசியில நிறைய இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, கல்லு ஏதாவது ஓமி அதெல்லாம் வரும்னு வாங்க. ஸோ முரத்துல புடைப்பாங்க, தனியா களைவாங்க. இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, இப்போ இருக்கிற டெக்னாலஜி கிடையாது. ஸோ அப்போ வந்து நிறைய கலந்துருக்கும். ஸோ கல் வருது கல் வருதுன்னு சொல்லுவாங்க சாப்பாட்டில், அதுக்கு முதல்ல உட்காந்து அது தனியாக களைவாங்க. அதை போல் வந்து இங்கே வந்து விசாரம்ன்றது என்ன பண்ணுறது, விசார பார்வையை கொடுப்பதே ஆன்ம பொருள், அந்த துல்லியத்தன்மையை கொடுப்பதே ஆன்ம பொருள். ஏன்னா அறிவே வந்து நம்மளை ஆட்கொள்ளுது. நம்ம கிட்ட மாத்திரம் ஸ்ரத்தையும் பணிவும் சரணாகதி பாவமும் இருந்தால் அதீத பாவத்துக்கு நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு அது ரெடியாக இருக்குது. உணர்வுலேருந்தே நேரம் ஆப்ரேட் பண்ணலாம். உணர்வு மயமாகவே, பரம்பொருள் மயமாகவே, எந்த பொருள் உண்மை பொருளோ அது மயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டா இந்த க்ஷணம் நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு உணர்ச்சி மேலிட்ட ஒரு ரியாக்ஷன், பின்விளைவு, பிரதிவிளைவு, எண்ணம் மேலிட்ட ஒரு அப்ரோச் வாழ்க்கை. வேண்டாமே, இருக்க வேண்டாமே, தூயதா இருக்கலாமே. அந்த அதுக்கு தான் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள், ஒரு 2.5 வயசு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்ததுன்னா எதுவுமா இருக்காது. என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த சேட்டையா கூட அது இருக்காது. மற்றவங்களுக்கு தான் அது சேட்டை விஷமம், அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பசு கண்ணுக்குட்டிக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன உள் ஊடகம் இல்லை. அதனாலதான் மனிதனுக்கு தான் உள்கடன்றாங்க. மனிதனுக்குத்தான் வந்து ஆன்ம பொருளை பார்க்கணும்னா உள்ள கடந்தாகணும். உள்ளு பொய், உள்ளு வந்து இங்கிருந்து நாம் ஈஷி கொண்டது மேலே நம்ம கிட்ட பட்டுடுச்சு. மலங்கள் எல்லாம், மலம், கர்ம மலம், ஆணவ மலம், மாயா மலம், மூன்று மலங்கள். கர்ம மலங்கள்னா அப்படியே மெக்கானிக்கலா இயங்கிக்கிட்டே இருக்கு. உணர்ச்சி மயமா அடுத்த உணர்ச்சி, அடுத்த உணர்ச்சி, அடுத்த எண்ணம், அடுத்த இது கர்ம பலம். மாயா மலம்னா நம்ம பொருள்களாக நம்மளையே பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ள சதா. உணர்ச்சிகள்லாம் நம்மளுக்கு வந்து சத்தியமான விஷயங்கள், எண்ணங்கள்லாம் சத்தியமான விஷயங்கள். இது வந்து மாலா மாயா மலம். ஆணவ மலம்னா தொடர்ந்து வருகின்ற இந்த மறைப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆ நவம், நவம்னா புதுசு, அதாவது சதா ஆஸ் இஃப் நியூ, நத்திங் இஸ் எவர் நியூ, எவ்ரி திங் இஸ் ஓல்டு, டெட் ஓல்டு, ஜங்க் யார்டு. அடியவர்கள் இதை சீந்தவே மாட்டாங்க.
முகம் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து வருது, அகக்கமலத்தே இதய தாமரையில் அமல மலமற்ற அழுக்கற்ற வாசனையினுடைய எந்த படிமங்களும் அற்ற அச்சல ஸ்டில்னஸ் போல அசையாமல் அகம் உருவமாகும். அகம் உருவமாகும், அகம் உருவமாகும் அறிவே. அதாவது நீங்க வந்து இந்த நீங்க பண்றீங்கல்ல, உட்கார்ந்து பண்றீங்கல்ல, காத்தால ஒரு மணி நேரம் நைட் ஒரு மணி நேரம், அதுல எல்லாம் எப்படின்னா வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருப்பீங்க, என்க்ளோஸ் ஆக மாட்டீங்க, கான்சென்ட்ரேட் ஆக மாட்டீங்க, ஃபோக்கஸ் ஆக மாட்டீங்க, அன்ஃபோக்கஸிங், நாட் கான்சென்ட்ரேட்டிங், எக்ஸ்பான்சிவ் ஈஸ்னஸ், எக்ஸ்பான்சிவ் இன்டெலிஜென்ஸ், எக்ஸ்பான்சிவ் கான்ஷியஸ்னஸ் ஆர் பிளிஸ். அதுதான் சும்மா இருக்கு, அதனோட குவாலிட்டி. உள்ளேயும் ஒதுங்காமல் வெளியும் ஒதுங்காமல் ஒதுங்குவதற்கு நான் வேணும். நான் என்னமா மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சிடும், உணர்ச்சியா மாதிரி ஒதுங்க ஆரம்பிச்சிடும். இதுல உஷாரா இருப்பாங்க, சதா உஷாரா இருப்பாங்க. அதை தான் அவங்க சொல்றாங்க, அமல அகக்கமலத்தே இதய தாமரையில் மலமற்றதாகவும் சலனமற்றதமாகவும் அகமுருவமாகவும் அறியவே. அதாவது லிமிட்லெஸ் எக்ஸ்பான்சிவ் அவேர்னஸ். அங்க கற்பனைகளை கொண்டே வரக்கூடாது, இது க்ஷணத்துல உணரலாம். க்ஷணம் பேச்சு நின்றுதுன்னா ஸ்புடமா தெரியும், தெரிவிக்கும், விளக்கும். இங்க தெரியும்ன்ற வார்த்தையை நான் உபயோகிச்சேன்னா உடனே நம்மளுக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நம்பன்றது பச்சை போய். அதனாலதான் இந்த விழிப்பு நிலை ஆர்மீகத்தெல்லாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி ஒதுக்கி வைக்கிறீங்களோ, கிட்டத்தட்ட 90% பர்டன் போயாச்சுங்க உங்களுக்கு. இந்த விழிப்பு நிலையில இன்னைக்கு அற்புதமான காலம், கொரோனா காலம் அவங்களே ஒடுக்கி வச்சிருக்கு. மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி, கேன்வாசிங், ஆஃபர்ஸ், எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் தனிமை ரொம்ப முக்கியம். அதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புன்றது பிரம்மாண்டமான வாய்ப்பு. நம்ம உள்ளேயும் வந்து அற்புதமா வந்து யாரும் இல்லாத ஒரு ஏகாந்தம், ஏக அந்தம், அதாவது ஒன்லினஸ்ஸே ஒரு முடிவுள்ளதாக அங்க முழுசா இருக்கு. அதுதான் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, அகம் உருவமாகும் அறிவு. அங்க உருவாகுதான், எப்படி உருவாகுது? நீயாகவே, உன்னுடைய அகமாகவே, செல்ஃப், த செல்ஃப், த சுப்ரீம் செல்ஃப், த செல்ஃப் தான் என்னும் ஆன்ம பொருள். அகத்தை அகம் உருவமாகும் அறிவே, அகத்தை அகற்றிடுவதால் அதீத பாவம்னா என்ன? எந்த பாவம் வந்தாலும், எந்த பாவம் கற்பனையில உதிச்சாலும் உடைக்கிறது. நீங்க பெண்ணா இருக்கீங்களா, ஆணா இருக்கீங்களா, எந்த ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங்கும், எந்த ஜெண்டரும், எந்த நம்பரும், நம்பர் ஆஃப் தாட்ஸ், நிறைய யோசனை, குவாலிட்டி, கேரக்டர், என்ன விதத்துல எந்த விதமான என்ன பால் உள்ள போடப்பட்டாலும் உதாசீன பாவம் நேரடியா அது கிடையாதுதான். நீங்க கிடையாது, நீங்க கிடையாது அப்படின்னு அந்த பார்வை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க இன்டென்ஸா பண்ணீங்கன்னா ராத்திரி தூக்கத்துல தானே நடக்கும். எவ்வளவோ எவ்வளவோ இரவு தூக்கங்கள்ல நான் அதை அனுபவிச்சிருக்கேன் முழுசா. வந்து அது வந்து தனியா அது எழுந்து தானா பண்ண ஆரம்பிச்சிடும். இது விசார பார்வையை நல்லா கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கும் தூக்கத்துல. என்னடா இது, தூங்கினா மாதிரியே இல்லையே, ஃபுல்லா ஏதோ ஒண்ணு உட்காந்துக்கிட்டு ஒழிச்சு விட்டுட்டு தான் தானாகவே ஒளிந்து கொண்டிருக்கின்றதே. தூக்கமே சமாதி போல போயிடும். விழிப்பு நிலை வந்து பகல் நிலவு போல ஆயிடும்.
பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பகல் பொழுதுல பெருசா இருக்கும் பௌர்ணமி நிலா. இன்சிக்னிபிகண்டா இருக்கும். எது? சூரிய வெளிச்சத்துல ஷேடா இருக்கும், லைட்டா இருக்கும், டிம்லி லிட். எது? அதே நிலவு, பகல் நிலவு. விழிப்பு நிலை எண்ணங்கள், உணர்ச்சிகள். விழிப்பு நிலையாக ஒருவன் பாவம் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பது விழிப்பு நிலைகளில். அதெல்லாம் அப்படியே டிம்லி லிட், பகல் சூரிய வெளிச்சத்துல உச்சி வெயில்ல 12 மணி 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியான வேளையில பகல் நிலவு இருக்கும். ஆகாசம் பிரம்மாண்டமா அதை தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா சூரிய வெளிச்சம் வியாபிச்சிருக்கு, இது வான் மண்டலம் பூரா. அதுல இது இன்சிக்னிபிகண்டா இருக்கும். அந்த மாதிரி விழிப்பு நிலை, அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த எக்ஸ்பான்சிவ்னஸ் கொடுக்கறது வந்து குரு சந்நிதியில நடக்கிற சத்சங்கம். சத்சங்கமே ஆனந்தம். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், அதை சத்சங்கம் ஓயாம உரைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பதிவை போட்டோமா, ஜென்மாந்திரங்களுக்கு எல்லையில பூமி இருக்கிற காலம் வரைக்கும் இது இருந்துகிட்டே இருந்ததுன்னா வர அத்தனை மக்களுக்கும் தெளிவு, குழப்பம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பொருள், இருக்கிறது ஒரு அறிவு, இருக்கிறது ஒரு உணர்வு. அதில் கடலில் நுரைகள் போன்று, நீர்க்குமிழிகள் போன்று, அலைகள் போன்று தோற்றமயமாக இருந்து கொண்டிருக்கின்ற எவையிலும் அடியோடு உண்மை இல்லை. இங்க உண்மை இல்லை. அதனாலதான் இந்த நான் பாவம் கோடிக்கணக்கான விதங்கள்ல தேக லோக சாஸ்திர வாசனைகளை கொண்டிருந்தாலும் சூரியன் வந்த பிறகு இருட்டு எப்படி போகுது? அத போல உள்ள ஞானோதயம் சசங்கத்தினால் உணர்விக்கப்பட்டால் உணர்வு, உணர்வு விளக்கு, உணர்வு ஒளி ஏற்றப்பட்டால் காரண காரி இல்லாம உங்களுக்கு தாட்ஸ் விழுந்து கிடக்கும், ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பீர்கள். அதாவது ரெண்டு ப்ராசஸ் இல்லை, ஆனா நம்ம வந்து தனித்துவம்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கிற இடத்தெல்லாம் விஜில், உஷார், ஜாக்கிரதை, தனியாக ஒதுங்கும் சுட்டறிவு உணர்ச்சி எது, அதுதான் அகத்தை அகற்றிடுவதால். இது என்ன அகம்? ரெண்டு இதுக்கும் அகம்ன்ற பேர் தான் சொல்றாங்க. ஆனா இது என்ன அகம்? பொய் அகம். அகலும்படியாக உதித்து 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 மறைக்கின்றது. வானத்தில் சூரியனாலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற மேகங்கள் நீர்நிலைகள் ஆவியாகி மேகங்களாக மாறி சூரியனையே மறைத்து கொண்டிருப்பது போல, சதா இந்த பருவ காலங்கள்ல எல்லாம் மழை வரத்துக்கு முன்னாடி மறைச்சுக்கிட்டே இருப்போம்ல, வானம் எப்பவும் கிளவுடியா இருக்கும். பிரம்மாண்டமான வான சூரியனையே அது இல்லாம பண்ணது, மறைக்குது. அத போல இந்த பொய்யகம், சூரியன் வந்து நேரம் வந்து உற்பத்தி பண்ணிச்சா? இல்லவே இல்லை. அந்த சந்நிதி மாத்திரத்துல மேகங்கள் உருவாகின்றன, நீர்நிலைகள் ஆவியாகும் பொழுது மேகங்கள் உருவாகின்றன. அந்தந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படியே மறைக்குது ஒரு கருமே, அதுவும் பருவ காலங்கள்ல முக்கியமா. அத போல இதயத்தாமரைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற அறிவே இல்லையானால், தெளிவே இல்லையானால் சதா இருட்டு மூடிக்கொண்டிருக்கும். இதயத்தாமரைன்னு ஒண்ணு இல்லாமையே போயிடும். அதுக்கப்புறமா தான் மலர்வித்தல். இதுல வந்து நுணுக்கமான இன்பங்கள் இருக்கு, எண்ணமற்று போகும் பொழுது இன்பங்கள் இருக்கு, உணர்ச்சி அற்று போகும் பொழுது, தனிமைகள் அற்று போகும் பொழுது இந்த பொய் அகத்தினால் இன்பங்கள் இருக்கு. அதனாலதான் ஒரே ஒரு கதி வந்து சசங்கம், நேரடியான கதி சசங்கம், வேற நோ சான்ஸ் அட் ஆல், நோ சான்ஸ். நம்ம குடும்பம் நம்மளை முன்னேற்றி செல்லாது, அதுக்குன்னு அவங்க தப்பு கிடையாது. இது அவங்கவுங்க பிராரப்தம், சுபவாசனைகள் முழிச்சிருந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு டேரா இருக்கிறவங்க கூட கூட இருந்து இந்த சசங்கத்தை கேட்பாங்க. உங்க பாவத்தை அவங்க ஷேர் பண்ணணும்ல, உங்க தாபத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கணும்ல, உங்களுடைய பணிவை, உங்களுடைய சரணாகதியை
நீங்க நீங்கன்ற ஒரு தனித்துவம் இல்லைன்றது உங்களுக்கு தான் பொறி தட்டி இருக்கு, கேக்குன்ற உங்களுக்கு தான் பொறி தட்டி இருக்கு. உங்க குடும்பத்துல இருக்கிற நீங்க நினைக்கலாம் உங்க பிள்ளை ரொம்ப வந்து அம்மாவை மதிக்கிறான், பொண்ணு அம்மா மதிக்கிறா, இல்லாட்டி அப்பா வந்து உங்களுடைய இதை மதிக்கிறார், நண்பர்கள் மதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வரும்பொழுது எக்ஸாக்டா பிராரப்த மறைப்பு, கர்ம மறைப்பு, தேகலோக சாஸ்திர வாசனை மறைப்பு, அது பவர்ஃபுல்லா வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க, பட் ஓப்பனே ஆயிருக்காது, எதுவுமே ஓப்பனே ஆயிருக்காது. ஆனா இந்த பாதைக்குள்ள வந்தவங்களுக்கு, சசங்கத்தை சதா நாடி இருப்பவர்களுக்கு, அகத்தை அகற்றிடுவதால் எது இதய தாமரை, இதயத்திலிருந்து வீசும் ஒளியானது என்ன ஒளி, ஞான ஒளி. என்ன ஞானம்? தனிமை இல்லை, பிறந்தவனே இல்லை, பிறந்தவளே இல்லை, வார்த்தைகளே இல்லை, அப்புறமா தான் எண்ணங்கள், உணர்ச்சிகளே இல்லை, அப்புறமா தான் காட்சிகள், அனுபவங்கள். எப்பேற்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், எப்படி வந்து ஆழ 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 ஆன்ம ஞானம் வந்து உட்புகுந்து, இதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், சதா சர்சங்கத்தில் ஊன்றி இருத்தல். அகத்தை அகற்றிடுவதால் அவ்வகமாம் அறிவே அகவீடு அளிப்பது அறி. இந்த பொய் அகத்தை பொய் பாவங்களை போக்குவதும் அதனுடைய ஞான வெளிச்சம் தான், அருள் ஒளி தான். அதுக்குன்னு தனி பாவமே கிடையாது, எல்லா பாவங்களும் வேற இருப்பற்றவை. பிரபஞ்ச பாவமே இருப்பற்றதுன்னா உங்களுடைய தனி பாவம் எப்படி உண்மையாகும்? அததான் இவ்வளோ எம்ஃபேட்டிக்கா சொல்லி, அதுதான் அருளணும், அது அழித்து கொண்டே இருக்கின்றது, அருளாத காலம் இல்லை, க்ஷணம் இல்லை. அதுவும் சத்சங்கத்தினுடைய தெளிவுன்றது எப்பேற்பட்ட தெளிவு, ஆனந்தம். கொஞ்ச நேரம் தாட்ஸ் இல்ல, உணர்ச்சி இல்ல, உடம்பே தெரியல, ஆணும் தெரியல, பெண்ணும் தெரியல, உலகம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு நாம நம் சுரூபமாக சதா இருப்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. தற்போதம் ஒழிய மெய்போதம் ஸ்புரிக்கும், தற்போதம் அடங்கணும். அதான் அதுக்கு தான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், எளியோர்க்கும் எளியோன், அடியோர்க்கு அடியோன் பரம்பொருள். ஸ்பேஸ் தான் இருக்கிறதுலே அகாமடேட்டிவ் பிரின்சிபிள், அதான் இடம் கொடுப்பது. ஒரு ஆட்டமாகவே இருப்பது தான் ஸ்பேஸ். ஆட்டம்ன்றது ஒண்ணுமே தெரியாது, நான் இப்ப கையை அப்படி பண்ணும்போது எவ்வளவு ஆட்டம் வந்து என்ன ஆறுதோ தெரியாது. அதுக்கும் சர்வை வாயிடும், அது ஐநூறு கோடி விந்துல ஒரு விந்து போறதுன்னா எவ்வளோ ஃபியூ எம்எல் மொத்த ஸ்பெர்ம் கலெக்ஷன். அது அப்படி நடத்துறதுன்னா இந்த பிரபஞ்சத்தை நடத்துற அவர் வந்து ஒரு ஊடகமே வேண்டாம், விந்துவே வேண்டாம், கருமுட்டையே வேண்டாம், சங்கல்ப ரகிதர் வேற அவர். நம்ம சங்கல்பம் சொல்லப்படுற நினைப்புனால நம்ம வந்து பிறவி மயமா நம்மளை பாவிக்கிறோம். எண்ணம் நம்மை பாவிக்க வைக்கிறது, உணர்ச்சி நம்மை பாவிக்க வைக்கிறது, சுட்டறிவுகள் ஓயாம பாவிக்க வைக்கின்றன. இவைகள் அனைத்தும் அகற்றப்படுகின்றது எங்க? உள்ளில் இதய தாமரை மூலமாக, சசங்கம் மூலமாக, உணர்ந்தவர் சந்நிதி மூலமாக. அதுதான் அகவீடு அளிப்பது அரி அப்படின்றார். இப்ப நேர பொழிப்புரைப்போம், விளக்க உரை. நான் என்னும் சொல்லானது ஞான நிலையிலும் அஞ்ஞான நிலையிலும் சொல்லப்படுகிறது. ஒரே தான், நான் யாருன்னு வந்து பகவான் ரமண மகரிஷி ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி மாதிரி கேட்டு அதுக்கு பதில் கொடுத்துருப்பார். அதுதான் அந்த 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 காலத்தில் 50 பைசே புஸ்தகம். அது ரெண்டுத்துக்குமே, இந்த பொய்யா எழுந்துருக்கிற பாவத்துக்கும் நானுன்னு பேரு. இது அழியும் பொழுது உதிக்கின்றன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது இல்லாத போது தான் தானா இருக்கும் மெய்போதம் உதிக்கும் போது அதுவும் அது பேரும் நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு.
ஆனா வேஸ்ட் டிஃபரன்ஸ், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உணர்ந்தவங்க எப்படி எண்ணமற்று கிடப்பாங்க, அவனே கதின்னு கிடப்பாங்க. அது நடத்தி வைக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தனியா சிந்திப்பவன் இல்லவே இல்லை, யோசிப்பவன் இல்லவே இல்லை, வாழ்பவன் இல்லவே இல்லை. எல்லா பிறப்பு இறப்பு எல்லா வார்த்தைகளும் சும்மா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தான். பிரபஞ்சமே சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது, நாள் விடுகிறது, இரவு வந்து வருகிறது அப்படின்றது எல்லாம் யூஸ்லெஸ் வேர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ். தே ஹாவ் நோ ரெலவன்ஸ். அதெல்லாம் கிழிச்சு பார்த்துடுறாங்க. எல்லாம் வித் ரெஃபரன்ஸ் டு நித்திய பொருள், சத்திய பொருள், இருப்பு பொருள், அறிவு பொருள். இதெல்லாம் ஜடம், இருட்டு ஜடம். வெளிச்சமே சூரியனோட வெளிச்சமே ஜடம். உதிக்கின்ற சூரியனில் உடலெடுத்தவனாக நாம் நமக்கே காட்சி கொடுக்கப்படுகின்றது, நமக்கே, நமது மனத்திற்கே. அதுல நம்ம ஒதுங்குறோம் உள்ள. என்ன இது, என்ன மாயாஜாலம்? இந்த மாயாஜாலம் எல்லாம் கிளீனா பார்த்துட்டு எந்த நானோட சதா தோய்ந்து முழுகி இருக்கணுமோ அதுல வாழ்நாள் பூரா கோட்டையே விட மாட்டாங்க. சத்துக்களை சேர்ந்தவர்களும் கோட்டையை விட வைக்கப்படார்கள். அந்த மாதிரி அவர் இருக்க விட மாட்டார். சத்சங்கம் என்ன பண்றது, ஒவ்வொரு நாளும் எதுக்கு சத்சங்கம் எடுக்கணும், ஏன் எடுக்கணும்? சத்த தவிர வேற ஒண்ணும் இல்லையாப்பா. அங்க இருக்கிறவன் வந்து ஏங்குறான். அசத்து மயமாக அவனை சுற்றி அவன் உடம்பும் அவனுடைய எண்ண ஓட்டங்களும் அவனுடைய உணர்ச்சி ஓட்டங்களும் சதா வந்து இங்க எது தெளிவு என்ன தெளிவு ஏதுன்னே தெரியல. அத வந்து அருகதையா ஒருத்தர் வந்து எண்ணங்கள் எல்லாம் போய், என்ன எண்ணுபவனே போய், உணர்ச்சிகள் எல்லாம் போய், சோ உணர்பவனே போய், பிரம்மாண்டமான பிரபஞ்சமே போய், என்ன ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பு இல்ல. சோ இறப்பு பிறப்பு எல்லாம் இந்த வந்து போற பொய் கூத்துக்கு தான். இத உள்கடன்னு அற்புதமா தமிழ்நாட்டுல முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, கடை உள், உள்கடை. ஏன்னா வெளியில இருந்தது உள்ள தூக்கி தெரியாம போட்டுக்கிட்டேன், உள்ள என்னன்னு நான் கவனிக்கல. சோ உள்ள கடந்தா ஒரு பெரிய உள்ளு, அது வந்து பூரணமாக தனித்து தான் தானாக அற்புதமாக துலங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் அங்க, அது தான் அங்க நடக்கின்றது. சரிங்களா? ஆனால் நிலைக்கு ஏற்றவாறு சொல்லின் பொருளானது வேறுபடுகின்றது. அஞ்ஞானி நான் என்று சொன்னால் அவனுடைய எண்சான் உடம்பையே அது குறிப்பதாகும். முக்தனாகிய ஞானி நான் என்று சொன்னால் அதற்கு பொருள் நான் நானே, நான் இது நான் அது என்பதற்கு அவனுக்கு அந்நியமாக வேறு பொருளில் அவன், அதாவது அவனே சர்வம் சொல்றதுக்கு பதில் செல்ஃப், தான்னு சொல்லிடுறாங்க, நான் சொல்லிடுறான். ஐ ஆம் தட் ஐ ஆம்னு வரும், ஜெகோவான்னு வரும் பைபிள்ல. ஐ ஆம் தட் ஐ ஆம், நாட் திஸ் ஐ ஆம். நான் இதுவன்று, நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த நானாக இருக்கிறாய். எந்த நானு? ஜஸ்ட் குறிப்பால எப்படி ரேஸ் ஹார்ஸுக்கு வந்து சாட்டையோடைய நுனி அப்படி தெரிஞ்சதுன்னா இட் வில் கலப், துள்ளிக்கிட்டு சீறி ஓடும், ஆஞ்சு சீறி ஓடும். அத்த போல தாபம் கொண்டவர்களுக்கு, இவங்களுக்கு அப்படியெல்லாம் சும்மா சுட்டி காமிச்சனாலே போறோம். உத்தம சாதகர்களுக்கு என்ன உள்ள டெனே நினைவு பரம்பொருள் மயமாக ஆகிவிடும். அந்த நிலைக்கு நேரடியா போய் லேண்ட் ஆயிடுவாங்க. முக்தனாகிய ஞானி நான் என்று சொன்னால் அதற்கு பொருள் நான் நானே, நான் இது நான் அது என்பதற்கு அவனுக்கு அந்நியமாக வேறு பொருள் இல்லை. அந்நியத்தன்மை இல்லை. அந்நியத்தன்மை, அந்நியத்தன்மை என்ன? நம்ம இங்க வந்து எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு அது பின்னாடி நிழல் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணங்கள் பணத்து பின்னாடி ஓடுது, புகழ் பின்னாடி ஓடுது, எதையோ உலகத்தை சத்தியமாக்குது, எத்தி எத்தையோ சத்தியமாக்குதுங்க. எல்லாம் வந்து உபயோகப்படுத்திட்டு யூஸ் அண்ட் த்ரோ. நம்ம அது கூட என்ன பிராரப்த கர்மம்னு ஏதோ ஒரு கர்மம் இருக்கு, வடிவம் எடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் பண்ணிங்கன்னா கணவன், குழந்தை பெற்றுக்கிட்டா அப்பா, குழந்தை பெற்றுட்டா அம்மா, கல்யாணம் பண்ணிட்டான்னா மனைவி,
பேரன் பேத்தி பிறந்தா தாத்தா பாட்டி, இப்படி என்னென்னவோ போய்கிட்டே இருக்கு. அப்புறம் கம்பெனிக்கு போனா பாஸ், அப்புறம் உலகத்துல நல்லவர் கெட்டவர் பெருந்தன்மைக்காரர் அப்படி இப்படின்னு என்னென்ன பாட்டாங்கள்லாம் இருக்கு. பட் எல்லாம் வந்து பொய் நான்களை குறிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை, அது பூரணமாக ஒரு ஞானியின் உள்ளமாகவே இருக்கும். அவர் அதுவாகவே இருந்து கொண்டிருப்பார். அது அந்த வாழ்க்கை ஆனந்தம். அது சத்சங்கம் வந்து எளிதில் எய்விக்கும் ஒவ்வொருத்தருக்கும். தான் தானாக இருப்பதே தன்னை அறிதலாகும் என்று பகவானால் உபதேசிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்கார், தானா இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தன்மய நிஷ்டை இது உந்தி பெற. தான் தானா தன்னை அறிதலே தானா இருத்தலாம். தன்னை அறிதல், தன்னை அறிதல்னா என்ன? ஓயாம வந்து உண்மையான நானோட, உண்மையான நான் வந்து ஒரு எண்ணம் இல்லை, உண்மையான நான் வந்து உணர்ச்சி இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், முதல்லயே எக்ஸாம்பிள் சொன்னேன், 2.5 வயசு குழந்தைக்கு உடம்பு உணர்ச்சி இருக்காது, எண்ண உணர்ச்சி இருக்காது, விஷமம் பண்ணிட்டு போன்றது இருக்காது, எதுவும் இருக்காது, எதுலயும் அப்படியே மெர்ஜாய் கிடக்கும். இங்க வந்து ஓயாம உடம்ப சுத்தியும் மனசை சுத்தியும் விதவிதமான கற்பனைகள் நான் பாவங்களாகவே உலகத்தை பத்தியும் உலகத்துல தன் இருப்பை பத்தியும் தனித்தனி தனித்துவங்கள் உலகத்தையும் தனியா வச்சிருப்போம். நம்மளுக்குள்ள நம்மளும் அந்த உலக தனியா வச்ச உலகத்துல நம்மளும் தனியா இருக்க மாதிரி நம்மளுடைய இமேஜும் வளம் வந்துகிட்டே இருப்போம். பொய்ப்பா, ஒண்ணுமே இல்லை. பொட்டு நீர்க்குமிழிய உடை, அவ்வளவுதான். நான் என்று சொல்லும் ஜீவபோதத்துக்கும் நான் என்று சொல்லும் பிரம்மா அனுபவத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், தேகமே நான் என்பது ஜீவபோத அறிவு. அதாவது என்ன, தேகம்னா எல்லா தேகமும், ஆனா ஃபண்டமெண்டலா வந்து நம்ம இருப்ப வந்து இப்ப இந்த க்ஷணத்தை நம்ம ஃபேஸ் பண்ற விதம் எப்படி இருக்குன்னா, எண்ணம் இல்லாமல் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த எண்ணம் வந்து இடையில் உண்டானது. எது? தேகத்தை பாலமாக வைத்து கொண்டு அதன் மேல் நடந்து கொண்டிருப்பது, நானாக நடந்து கொண்டிருப்பது. ஏன் எண்ணம் வேணும்? ஏன் உணர்ச்சி வேணும்? உணர்ச்சியை கடந்து வாழ முடியாது, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோமே. அப்படின்னா என்ன? நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருக்கு, அது மேல சந்தேகம் இருக்கு. அதனால இங்க எண்ணத்தின் துணை வேண்டியதா இருக்கு. நம்ம மறந்துடுவோமோ? நிறைய ஞாபகப்படுத்திக்கிட்டு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு போவோம் எல்லாத்துக்கும். வீட்டுல உறவுகளோட பேசுறதுக்கு கூட அந்த அளவுக்கு ஆயிப்போயாச்சு. ஏன் என்ன? இவைகள் புத்தி மனம் இதெல்லாம் வந்து அகந்தையினுடைய ஏவலாட்கள், கொத்தடிமைகள். சடன் ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய இருப்பை கன்ஃபார்ம் பண்றது. அதுக்குதான் நான் சொன்னேன், இப்ப நீங்க கேட்டு இருக்கிற பாவத்துக்கு எண்ணெய் இடையூறு இல்லாமல் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வாசனைகள்லாம் எரிக்கப்படுகின்றதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க எண்ணமாக இந்த வயது கொண்டவராக, இந்த பெண்மணியாக, இந்த ஆணாக அவர் வந்து இந்த டைமுக்கு சாயந்தரம் வந்து சத்சங்கம் கேட்கிறார் அப்படின்னு எல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா பாவங்கள் வந்து நிறைய விளையாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவைகள் இருக்கவே கூடாது. இல்ல, அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அதனாலதான் உள்ளேயே கிடப்பா, உள்ள ஆள் இல்லப்பா. எந்த சேம்பர்லயும் தேங்கி நிக்காத, 5 கோஷங்கள்ல தேங்கி நிக்காத, எண்ணங்கள்ல தேங்கி நிக்காத, உணர்ச்சிகள்ல தேங்கி நிக்காத, தாண்டு துணிஞ்சு போ அப்படின்றாங்க. தேகமே நான் என்பது ஜீவபோத அறிவு. தேகாதி பற்று சற்றும் இல்லாமல் நிர்மலமாய் தானாக பிரகாசிப்பது பிரம்மானுபவ அறிவு. தேகம்னா என்ன? அதான் சொன்னேன், இந்த மூமெண்ட் வந்து எண்ணத்தோட ரியாக்ஷன், காலத்தோட ரியாக்ஷன். நம்ம கிட்ட காலம் எண்ணமா இருந்து ரியாக்ஷன், இல்லாட்டி உலக பற்றுக்கள் எண்ணமாவோ உணர்ச்சியாவோ இருந்து இந்த செகண்ட வாழ்பவர்களாக செய்வதெல்லாம் வந்து பொய்யறிவு. அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். சாயந்தரம் 7 மணிக்கு நான் சத்சங்கம் எடுக்கணும்னு நான் எடுத்துட்டு இருக்கேன், எதுவுமே கிடையாது, எந்த பைண்டிங்கும் கிடையாது. ஒரு குழந்தை தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதுதான் நான் எடுக்கிற சத்சங்கம்.
ஆனா பெரிய பெரிய உண்மைகள் அதுக்குள்ள கிடக்கு. ஏன்னா க்ஷணத்துக்கு க்ஷணம் நான் வந்து பொய்கள் எப்படி வந்து எண்ண ஓட்டங்களாக மாறுகின்றன, உணர்ச்சிகளாக ஒரு தனி மனிதனை தனிமைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றனெல்லாம் அதுல எனக்கு துல்லியமா தெரியுதுனால ஸ்பான்டேனியஸாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். எதற்கும் எந்த ஒரு க்ஷணம் கூட ஒண்ணுதுக்கு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எதுக்குமே ப்ரிப்பரேஷன் கிடையாது, தேவையில்லை. வாழ்பவனே இல்லாத இடத்துல அவனை வேற நம்ம பந்த கட்டி நிறுத்தி அவனை முன்னாடி ரிகர்சல் எல்லாம் பண்ண வச்சோம்னா இது என்னது, இது வாழ்க்கை? ஒரு திருடன் கூட திருட வேண்டியதா இருக்கேன்னு தன்னை நொந்துகிட்டு தான் திருடி ஆகணும். ஏன்னா அவனுக்கே தெரியும் அவனுக்கு நேர்மையான வழியில பொருள் கிடைக்கல. சோ எப்படி அவனும் வாழ்ந்தாவனோ அதனால வந்து பொருள் வேணும், அவனுக்கு பணம் வேணும், சாப்பாடு வேணும், அதனால திருடுகின்றான். சோ அவன் வந்து முகமூடி போட்டுக்கணும், அவன் இருட்டுலதான் போய் அதை பண்ணணும், நிர்பந்திக்கப்படுகின்றான். ஆனா நம்ம வாழ்க்கை பூராவுமே முகமூடிகளாக போய்கொண்டிருக்கிறது. எண்ணத்தின் முகமூடிகள், உணர்ச்சிகளின் முகமூடிகள், கதாபாத்திரங்களின் முகமூடிகள், தேச காலங்களின் முகமூடிகள், அருமை பெருமைகளின் முகமூடிகள், படிப்பறிவின் முகமூடி, எல்லாம் சுட்டறிவு இல்ல. சங்கலமும் சுட்டறிவு இல்ல. இது இல்லவே இல்லாமல் சுட்டறிவினுடைய அக்விசிஷன்ஸ், லேயர்ஸ் ஆஃப் வாசனாஸ், இதுவுமே இல்லாமல் தேகாதி பற்றி சற்றும் இல்லாமல் நிர்மலமாய் தானாக பிரகாசிக்கிற பிரம்மானுபவமாகவே பிரம்மஞானின்றவர் இருந்துகிட்டே இருப்பார். தேவையில்லையப்பா, எந்த ரகசலும் தேவையில்லை. என்ன நானுன்னு ஒருத்தன் இல்லையப்பா, மெயினா நான் இல்லப்பா, நான் வந்து இந்த அப்படியே பிரபஞ்சத்தோட சேர்ந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உள்ளு, பிரபஞ்சமே உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு, நான் கிட்ட நானாகவே இருக்கு. அதனால உள்ள கடன்றாங்க, அப்படி சொல்ற அந்த கோவில்கள் கூட நம்மளை தடுத்து நிறுத்திடுச்சு இன்னைக்கு நிலைமையில். நீ வரவே வேண்டாம்ப்பா, உனக்கு நான் எப்படி எப்படியோ அடியார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் ஆழ்வார்களும் மகான்களும் எல்லாரும் ஆகம விதிமுறைகள் படி தமிழ்நாடு பூரா கட்டின அத்தனை கோவில்கள்லயும் மனுஷன் வேண்டாம், நானினுடைய மொத்த களங்கத்தின் ஊரு மனித சமுதாயம் அப்படின்ற மாதிரில ஆயிப்போச்சு. இதுவே முக்தி நிலையாகும். இந்த மோட்ச வீட்டை அடைவதற்கு தடையாக நிற்பது தேகாத்ம பாவ அகங்காரமே. தேக ஆத்ம பாவம் எல்லாம் பாவம், பிரபஞ்சம் பாவம், நீங்க உங்க கதாபாத்திரங்கள் பாவம், எண்ணங்கள் பாவம், உணர்ச்சிகள் பாவம், கம்ப்ளீட் பாஸ்ட். தனியான உள்ள இல்ல, வெளியே உள்ள. இதுக்குள்ள நம்ம அந்த உடம்பு அந்த பெயர் அளவா என்ன பண்ணுவோம், ஸ்பெஷாலிட்டியில நிறைய மெருகேத்திக்கிட்டே இருப்போம், அதுக்கு உபயோகிச்சுப்போம். எப்படி நம்ம வாழ்க்கைய ஓயாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இல்லாட்டி நம்மளுக்கு நம்மளே ஏதோ நல்லது நல்லது என்னவோ மாத்திக்கிட்டே இருக்கிறது என்னமோ. அதாவது திங்கிங் நியூலி டிஃபரெண்ட்லி, யூ கேன் நாட் திங்க் நியூலி பிகாஸ் த திங்கர் இஸ் ஓல்ட், டெட் ஓல்ட். ஈ லாஸ்ட் இஸ் காமன் சென்ஸ் ஆல்சோ, எஸ் லாஸ்ட் எவ்ரி திங், ஈ டசன்ட் எக்ஸிஸ்ட் அட் த அவுட் செட், ஈ டசன்ட் எக்ஸிஸ்ட். எடுப்புல ஆள் இல்லப்பா, அவன் எப்படி புதுசா திங்கிங் எல்லாம் பண்ண முடியும்? எல்லாம் ஃபேன்சிஃபுல் வேர்ட்ஸ். இந்த மோட்ச வீட்டை அடைவதற்கு தடையாக நிற்பது தேகாத்ம பாவ அகங்காரமே. இதை நீக்கினாலே அக வீட்டை அடைய முடியாது. இந்த பாட்டின் பொருடைய தேவி காலோத்தர கிரந்தத்திலும், அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல கூட கூட அந்த தேவி காலோத்தரம் ஞான விசாரப்படலாம், அதுல அதுல இருக்கிற செய்யுளையும் கொடுத்துருக்காங்க. அந்த செய்யுளையும் இப்ப பாத்துருவோம். தேவி காலோத்தரத்துல அது வந்து 46வது செய்யுள், இதய கமலத்தை அகமுருவமாம் எச்சித்து அது நிமலம் நிச்சலமே ஆகும், உதிக்கும் அகங்கார நீக்குதலால் அச்சித்தே முக்தி சுகம் கொடுப்பது என்று துணி. பி டிட்டர்மின்ட், டிசால்வ், மேரேஜ், give yourself unto that.
இதய கமலத்தை அகம் உருவமாம் எச்சித்து, எந்த விதமான பேர் இருக்கு, என்ன அறிவோ, ஒரு அறிவு வந்து மையம் கொண்டு, அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் தூசுங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு பத்திரம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. பிரைவேட்டா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் விழிப்பு நிலையிலேயே உலகத்தை. ஏன்னா நம்ம புலன்கள் எல்லாம் கள்ளர்கள், அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் மனம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து அது சுவிட்ச் ஆன் பண்ணது எவ்ரிடே தி மொபைல் மொபைலை ஸ்விட்ச் ஆன் ஆஸ் யுவர் வேக்கிங் ஸ்டேட் அண்ட் இட் இஸ் ஸ்விட்ச் ஆஃப் வென் யூ கோ வென் யூ ஃபால் அஸ்லீப். அப்புறம் நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பாக்குறது இது கனவு. அப்புறம் கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஆஃபா இருக்கிறது வந்து கரண்டே இல்லாமல் சுவிட்ச் ஆஃபா சார்ஜ் எல்லாம் போய் கிடக்கிறது தூக்கம். இப்படி எல்லாம் மூன்று விதமான திரிபுற்ற நிலைகள் எதுக்கும் ஆட்படாத ஒரு மையம் இருக்கு, அதுதான் ஹிருதயம்ன்றாங்க. அந்த கமலத்தே அகமுருவம் அக உருவாம் எச்சித்து, எந்த விதமான அறிவு, சித்துன்னு அறிவு, எந்த விதமான அறிவு அங்க உண்மையான நான் இதயத்தாமரையில் ஜொலிக்கும் நான். நாலு வேத வாக்கியங்களை எல்லா கோவில்லையும் விதவிதமான கோயில்ல விதவிதமான வேத வாக்கியம் நாலு வாக்கியத்தை ஷபுள் பண்ணி போட்டிருப்பாங்க. ஐயப்பன் கோயில்ல தத்துவ மசின்னு போட்டிருப்பாங்க, நம்ம ஸ்ருங்கேரியில வந்து அகம் பிரம்மாஸ்மி போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த தாயார் அம்பாள் சந்நிதிக்கு போறதுக்கு மேல வந்து அகம் பிரம்மாஸ்மி நான் அந்த உள்கடந்த தன்மையாய் இருக்கின்றேன், நான் என்னும் அந்த தன்மை. சோ அந்த சித்து, எந்த சித்து இதய கமலத்தே அகம் உருவாம் நான் என்னும் உருவமாக இருக்கும், அது நிமலம் நிர்மலம் அர்த்தம். நிர்மலம்னா என்ன, மலமற்றது அழுக்கற்றது எந்த பந்தங்களும் மற்றது, அதெல்லாம் தான் முழுமையா இருக்கிற அப்பொருளா கரையறதுக்கு ஒரே ஒரு சந்நிதி வந்து குரு சந்நிதி. அவர் ஒத்தர் தான் ஓயாம இதே இதுவாக இருந்துட்டு இருப்பார், இதையே சொல்லிக்கிட்டு இருப்பார். அது நிமலம் நிச்சலமே ஆகும், சலனமற்றதே ஆகும். உதிக்கும் அகங்காரம் நீக்குதலால் அது சலனம் இல்லாமல் இருக்கு. குருவை சார்ந்தவன், சந்நிதியை சார்ந்தவன், சசங்கத்தை சார்ந்தவன் அவருக்கு அந்த மாதிரி பார்க்க வச்சுடுவார். அவர் பார்க்க வைக்கும் பொழுது என்ன ஆகும், அகங்காரம் நீக்கப்படுகின்றது. அவன் சரண்டராய் கிடப்பான், அவன் புத்தியை நிக்க பேச்சு அடுத்த பேச்சு இருக்காது, கப்புன்னு பேச்சு மூச்சற்று அப்படியே நிற்கும்படியான ஒரு சந்நிதி கிடைக்கும் குரு குருவிடத்தில். சோ அகங்காரம் நீக்குதலால் அச்சித்தே முக்தி சுகம் கொடுப்பது என்று துணி. அந்த சித்து ஒண்ணு இருக்கு, தனியா சொல்றாங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, அது இதய கமலம். அது இதய கமலம்ன்றது என்ன, நான் பாவம் உதிக்கிற இடத்துல குருவானவர் தள்ளி விடுவார், உள்ள போல தைரியமா போ அப்படின்வார். உள்ளமாகிய இதய தாமரையில் நான் என்னும் ஸ்மரணத்துடன் கூடிய எந்த ஒரு சிற்சுரூபம், சிற்சுரூபம் அறிவு சுரூபம் பிரகாசிக்கிறதோ அந்த வஸ்துவானது நிர்மலமாயும் நிச்சலமாயும் உள்ளதாகும். அப்படிப்பட்ட அந்த சுரூபத்தினிடமே உதித்து ஒடுங்குவதான அகங்காரத்தை நீக்குதலால் அந்த சொரூபத்தை தேடிக்கிட்டு போறோம். நம்மளுக்கு என்ன தேடுறோம்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் குரு இணக்கம் சத்சங்க இணக்கம் அது அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். எட்டர்னல் பில்கிரிமேஜ், ஏன்னா அது எட்டர்னிட்டியே எண்ட்லெஸ், அந்த பில்கிரிமேஜ் எண்ட்லெஸ், இது எண்டு, அது வந்து முடிவில்லாதது அந்தம் இல்லாதது, இது அந்தம் உடையது இது பொய்யுது. நான் திட்டவட்டமா விழுந்து கிடக்கும், இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அறியாமை காலம்லாம் போயாச்சு. என்னைக்கோ ஒரு நாள் உயிர் பிரியம் தருவாயன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டதா இருக்குங்க, எல்லாம் முடிக்கப்பட்டது. ஏன்னா அகந்தையின் அழிவு சர்வ பிரபஞ்சத்தின் பொய், பிரபஞ்சம் பொய் இருப்பு பொய், நான் சகலமும் அழிந்த தன்மை. புதுசா வந்து டெத்து வந்து பய, அது வந்து என்னது, காலனுக்கே காலன் ஆவார்ன்வார், யமனுக்கே யமனா நிக்கிற தன்மையா. யமனுக்கு ஒரு எண்டு கொண்டு வருவோமா, எல்லாருக்கும் எண்டு கொண்டு வர யமனுக்கு, நம்முடைய அத்தனை வாழ்க்கையையும் எண்டு கொண்டு வரவர் வந்து யமன் காலன்.
அந்த காலனுக்கே காலகாலமா இது ஆன்மஞானம். There is an end for Yama, that activity, பிறப்பு இறப்பு. எங்க மெய்போதம் ஸ்புரிக்கிற இடத்துல, ஆன்மபோதம் ஸ்புரிக்கிற இடத்துல, நாம்ன்ற சுரூபத்தை நாம் உணரும் தருணம். தருணம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, தருணம் எல்லாம் அதுல டிசால்வ் ஆயிடும். என்ன பிறப்பவனே இருக்க மாட்டான், பிறந்தவனே இருக்க மாட்டான். அங்காரத்தை நீக்குதல், அந்த சிச்சுரூபமே முக்தி சுகத்தை கொடுக்கக்கூடியதென்று துணிந்து தைரியமுடன் இருப்பாயாக. தோற்றம் மறைவும் இல்லாமல் எப்பொழுதும் சிதாகாச இதயத்தில் நான் நான் என்ற ஸ்மரணத்துடன் ஆத்மஸ்வரூபமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சத்தாகிய அந்த உள்ள பொருளே தன்னை அறியும் சித்தாகிய அறிவுமாகும். சத்தாகிய அந்த உள்ள பொருளே, அது சதா நீங்காத இருப்பு பொருள், அதுவே தான் பேரறிவு பொருளும். தன்னை அறிய உதவும் அறிவும் அந்த பொருளே நிர்மலமாகவும் நிச்சலமானதுமாய் சதா சாந்தியே உருவாயிருக்கிறது. இந்த சாந்தியே சுகத்தின் சுரூபமாகும். இங்க திங்க் பண்ண முடியாம திங்க் பண்ணல, திங்கிங் இஸ் எ ஷேடோ. நிழல் என்னத்துக்கு பண்ணணும், அவ்வளவுதான். இந்த சாந்தியே சுகத்தின் சுரூபமாகும். இந்த மூன்றுமே ஒரே பொருளாகிய சச்சிதானந்த சுரூபத்தின் லட்சணமாகும். இப்படிப்பட்ட பொருளினிடத்தில் பொய்த்தோற்றமாக உதிக்கும் தேகாபிமானமாகிய ஆங்காரத்தை நீக்கிவிட்டால் எஞ்சி நிற்பது அகம் என்னும் மெய்ப்பொருளே, தான் என்னும் மெய்ப்பொருளே. ஆங்காரம் என்னும் சொற்கள் சொற்தொடரில் உள்ள காரம் என்னும் ஆகாரத்தை அதாவது உருவத்தை நீக்கிவிட்டால் இருப்பது அகமே. என்ன ஆகாரம்? பாவனை தான். என்னத்தை சாப்பிடுறோம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கை கூட வந்து அறிவார்த்தமாக தான் மனம்தான் வந்து அங்கு வாழ்பவனாக இருந்து இன்பத்தை அனுபவிக்கிறது. இன்பம்ன்றது அவனுடைய கற்பனையில் அப்படி ஏத்திக்கிட்டான். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஏன்னா பிறந்தவனே இல்லை. பிறந்தவனை ஏத்திக்கிட்டது, நான் பிறந்தவன்றது தெரியாம இப்படி வந்து ஆகாரமா நிறைய இமேஜ் மேக்கிங் எல்லாம் உள்ள போய்கிட்டே இருக்கிறதுனால அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இருக்குது, அதனால தான் பிறப்பு வருது. இறப்பு எண்டு இல்லாம இருக்கு. இறப்பு வந்து ஒரு பொய் இறப்பு. எண்ணங்கள் மறைவதில்லை, உணர்ச்சிகள் மறைவதில்லை, அதுதான் சாரம். இந்த உடம்புக்கு உடம்பு சாரம் இல்லை. மனதின் உபாதிகளை நீக்கினால் தானும் அந்த சொரூபமே ஆகிவிடுகிறது. அதுவே முக்தி சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று கூறுகிறார். முக்தி சுகம் வேறு, முக்தி சுகம் வேறு, முக்தி வேறு, சுகம் வேறு அல்ல. முக்தி சுகம்னால என்ன அர்த்தம்? இந்த பொய்ய அவனுடைய எண்ண ஓட்டங்கள் எண்ணுதல்கள் அனைத்தும் அற்ற இடம் வந்து, அதான் சொன்னேன், எண்ணமற்று இருந்தா சுகம். குழந்தை பிறந்த உடனே ஓயாம படுத்துக்கிட்டு இருக்கு, 6 மாசம் படுத்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் தவழ ஆரம்பிக்குது. தவழும் போது தவழறோம் தெரியாது, 2-2.5 வயசுக்கு சேட்டை பண்ணும் போது சேட்டை பண்றோம் தெரியாது. என்ன படிப்படியா என்ன வந்திருக்கு? படுத்திருந்தது தவழ ஆரம்பிச்சது, அப்புறம் உட்கார ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுலயோ கருத்தை செலுத்துது, கருத்தை செலுத்தினவன் நானுன்னு கூட தெரியாம நான் கர்த்தத்துவமே இல்லாமல் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அங்க எல்லாம் பூரண சாந்தம் இருக்கு பாருங்க, காரியம் செஞ்சா. சோ அது சுகமே. அறிவு வந்து எம்ப்ளாய் ஆகிட்டே இருக்கு, சென்டர் இல்லாம, டூயர் இல்லாம. அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் நம்ம உடம்பா இல்லைன்னா, அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், முகம் தெளிவா இருக்கும், சந்தோஷத்தை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க அவங்களுடைய பிரசன்ஸே உலகத்துக்கு பெரிய ஆனந்தம். எனக்கு ஞானமயமாவே இருந்து கொண்டிருப்பார்கள், அவ்வளோதான். முக்தியே சுகஸ்வரூபமாகும், சுகஸ்வரூபமாயிருப்பதே முக்தியாகும். இதுவே உறுதியானது என்றும் முடிவானது என்றும் துணி, அதாவது டோன்ட் வாபுள்ன்றார். கேக்குறீங்களா? சத்சங்கத்துல அப்படியே கலந்து கடங்க, அது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்க போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆழ்ந்து சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருங்க, கொண்டு போய் சேர்க்கும் அது, அவ்வளவுதான். இந்த அகங்காரத்தை அழிப்பதற்கான ஒரே வழி விசாரித்து அறியும் மனதினால்.
கூர்மையான பார்வையினால் சச்சங்கத்தினால் இதயத்தில் ஆழ்ந்து அதன் இருப்பிடத்தை நாடி தேடி ஒழிப்பதே சிறந்த உபாயமும் ஒரே சாதனமும் ஆகும். அகந்தை அழிந்த இடத்தில் எஞ்சி நிற்பது மோட்ச வீடே, அதுதான் முக்தி சுகம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவனுக்குரிய பற்றுக்களிலெல்லாம் மிகவும் ஆழமானதும் விட முடியாததுமான பற்று தேகப்பற்றே. தேகம்னா என்னங்க? இமேஜே தேகம்ங்க. நீங்க வந்து உங்களை வந்து நல்லவர்னு ஒரு புகழ்ச்சி வரை கோசனம் நீங்க படுற பாடு எல்லாம் தேகப்பற்று. வல்லவர் தேகப்பற்று. எல்லாம் என்னமோ அவர் 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 அவள் 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 அப்படி இப்படி 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 இப்படின்னு எல்லாம் வருது. எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்ம் இருக்கு, எல்லாத்துக்கும் கேரக்டர் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. மூன்று விதமான குணமயங்கள் இருக்கு அதுல. அதுல எல்லாம் நான் வந்து பிடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கு, அதுதான் பற்று. இந்த பற்று அற்றதே ஆனால் அவனுக்கு கிடைக்கும் பரிசு எல்லையற்ற ஆத்மானந்தமே. அற்ப அகங்காரத்தை கொடுத்ததினால் கிடைத்த பரிசு ஒரு குடை நிழலின் கீழ் ஆளும் புவன பூபதியின் ஆத்ம சாம்ராஜ்யமாகும். அற்ப அகங்காரத்தை ஆத்மானந்தமே. அற்ப அகங்காரத்தை கிடைத்ததினால் கிடைத்த பரிசு ஒரு குடை நிழலின் கீழ் ஆளும் புவன பூபதியின் ஆத்ம சாம்ராஜ்யமாகும். ஒரே ஒருவன் பெரிய ஏக போக சக்கரவர்த்தியா இருக்கான். யார் அது? ஆன்ம பொருள். அதுவாகவே இருப்போம். இதை கூறும் ஒரு பாசுரம் யாரது? நம்மாழ்வாரது. திருவாய் மொழியில, அற்றது பற்றெனில் உற்றது வீடு, உயிர் செற்றது மண்ணூரில் அற்றிறை பற்றே, அற்று இறை பற்றே. எது இங்க? ஹையஸ்ட் பற்று, ஆழ்ந்த உறக்க பற்று. ஆழ்ந்த உறக்கத்துல நாம் இல்லாம இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை புடிச்சுக்கணும். அதை வேற விதமா சொல்றாரு. அற்றது பற்றெனில் விழிப்பு நிலை பூரா எண்ண ஓட்டங்கள் ஒன்றுச்சு மையங்கள். உற்றது வீடு, உயிர் செற்றது ஒரு எண்ணம், எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் இல்லைன்னால உயிர் செத்து கிடக்கு. அதுதான் சாவாமல் சாதல், அதுதான் சாவாக்கலை, பிறவாக்கலை. பிறவாக்கலை என்ன கலை வேணா சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் மரணம் இல்லா பெருவாழ்வு கலைன்னு போடுறோம்ல, லீடுன்னு போட்டு. அதனுடைய இதுதான் இப்படி கொடுத்துருக்கார் இவர் நம்மாழ்வார். எல்லா பற்றுக்குளும் கழன்று விட்டதென்றால் கிடைப்பது பேரின்ப வீடு ஆகும். ஜீவபோதமாகிய அகந்தை அழிந்து நிலை பெற்று நிற்கும் அத்தன்மையே இறைப்பற்றாகும். ஜீவபோதம் அழிதலே இறைப்பற்று. பகவான் அதை சொல்லியிருக்காரு. வந்த வீடு அற்ற பரசுகம் ஒற்றவாறு இந்த நிலை நிற்றலை உந்தி பெற இறை பணி நிற்றலாம் உந்தி பெற. இறை பணின்னா இறைவன் மாதிரியே இங்க பிரம்மாண்டமான ஏக இருப்பாக இருக்கும் பணி அங்கு நடந்து கொண்டிருக்குது. எப்படி? பந்தமும் இல்லை வீடும் இல்லை. அப்படின்னா நான் பிறந்தவனே இல்லை. இங்கேயே மோட்ச சாம்ராஜ்யம். அப்புறம் இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒருத்தர். ஆத்ம நமஸ்காரம் சிவத்தை யோசிப்பது காதலாகி கசிந்து உருகுவது சுகம் அல்லவா சிவமே? சிவத்தை யோசிப்பது காதலாகி கசிந்து உருகுவது சுகம் அல்லவா சிவமே அப்படின்றார். இதை வந்து யோசிப்புன்னு நினைச்சிருக்கார். காதல் இஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் திங்கிங். லவ் இஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் திங்கிங். திங்கர் இஸ் எ ஃபிக்ஷன். யோசிப்பவன் எங்க வந்தான்? உணர்வை போய் தாக்கிறது மானிடக்காதலே என்ன பண்றது? உணர்வை போய் தாக்கிறது என்னவோ புரிதட்டுருக்கு. காரண காரியம் இல்லை. காரண காரியம் வந்ததுன்னா அதெல்லாம் யோசனை. காரணத்தை யோசிச்சோன்னா ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்கல எல்லாத்துக்கும் லாஜிக் வந்ததுன்னா அது யோசிப்பதுன்னு பேரு. மனத்தை எம்ப்ளாய் பண்றோம். காதல்ல வந்து மனமே இல்லை, அது ஹிருதயமே. ஏன்னா கடந்த நிலையில் உருவாகணும், அது பேர் காதல். முக்கியமா இது கடந்த நிலையில் உள்ள பொருள் வந்து நம்மளை வந்து டச் அண்ட் கோன்னு போச்சுன்னா நம்ம பைத்தியமாய் அது பின்னாடி அலையிறோம். அப்போதான் அந்த 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 சிவம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கம் போல தனி நானை விட்டே வைக்காத ஒரு ஆட்கொள்ளல் வந்து நடக்கின்றது. அதனால அது வந்து காதல். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்கிறது அல்லவா? அவன் புகழ் பாட அவன் யோசனையில் தானே அவன் காதல் அப்படி வந்தது தானே. பாமாலை தேவாரம், பாமலை தேவாரம் திருவாசகம். அவன் புகழ் பாட அவன் யோசனையில் தானே அவன் காதல் அப்படி வந்தது. அவன் புகழ் பாட அவன் யோசனையில் அவன்னு நீங்க எதிரிட்டு உங்க புத்தியில வந்து
உங்களுடைய எண்ணங்களை தான் நீங்க வந்து அப்படி பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு எதிரிட்ட ஒரு மனிதராக அது ஏதோ ஒரு வடிவமாக கற்பனை வடிவம் கூட வடிவத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன் அது இருந்துகிட்டு இருக்குன்னா, புத்தியில வந்து இன்னும் வந்து யோசனைகள் மேல் நம்பிக்கை இருக்கின்றது. எண்ணுபவர் வந்து ரொம்ப சகஜமாக உங்கள் மூலமாக நினைப்பவராக யோசிப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் படித்த அத்தனை இந்த பாசுரங்களா இருக்கட்டும், சிவத்தை பத்தி படிச்சத தேவாரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், பாமாலையா இருக்கட்டும், எல்லாம் எது எல்லாம் இருந்ததுன்னா, நீங்க படிக்கிறவராகவும் அதில் கரைய போகின்றவராகவும் ஆன்மீகத்தை அனன்ய பாவம் கூட இருந்துகிட்டே இருக்கு. அனன்யம் உண்மை இல்லையே, சாரி அந்நிய பாவம். நீங்கன்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்டா ரியாக்ஷனரியா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம படிக்கிற ஆப்ஜெக்டிவ் கோர்ஸுக்கு எல்லாம் ரியாக்ஷனரியா தான் நம்ம போறோம். நம்ம முன்னேறணும், நான் படிச்சு முன்னேறணும், படிச்சு சம்பாதிக்கணும், படிச்சு பெருமையுடன் வாழணும், கலைகளை கத்துக்கிட்டு பெருமையுடன் சம்பாதிச்சு வாழணும் அப்படின்றது எல்லாம் வந்து இந்த முன்னேறது பின்னேறதுலாம் யாரோ சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் செமுத்தியா வச்சுக்க, அது பேர் அறியாமை கூத்து. இங்க வந்து காதல்ன்றதுல வந்து ஆளே இல்லை, அதுவும் பரம்பொருள் காதல்ன்றது என்ன. எண்ணுபவனான நான் இல்லை, உணர்ச்சி மயமான காதல்ன்றது உணர்ச்சிகள்ல உற்பத்தி ஆறுது இல்லை, உணர்ச்சிகளை கடந்த ஐக்கியத்திலேயே ஆரம்பம், ஐக்கியத்திலேயே நடு, ஐக்கியத்திலேயே முடிவு, இரண்டே அங்க கிடையாது. அருணாச்சல அக்ஷர மடமாலை பூரா நம்ம பார்த்துட்டு வரோம்ல, என்ன உரிமை, என்ன ஊடல், என்ன கூடல், என்ன கேள்விகள், என்ன பழி சுமத்துதல்கள், என்ன குற்றங்கள், பிளண்டா அருணாச்சலம் மேல எல்லாத்தையும் போட்டு போட்டு தாக்கி தாக்கி, ஏன்னா அவ்வளோ அருமை, அவ்வளோ டியரா, அவ்வளோ உரிமை வருது. அது உணர்வை கடந்த, பாவனைகளை கடந்த அதீத நிலை, எண்ணமற்ற நிலையில் எதை பாட முடியும், எப்படி உருக முடியும், பதிவில் அனைவரது உருக முடியும், பதிவில் அனைவரது பக்திக்கும் தெளிவு தாருங்கள் அருணாச்சலா. பதிவில் அதாவது இந்த சத்சங்கத்தில் தெளிவு கொடுங்க, எப்படி உருக முடியும், எண்ணமற்ற நிலையில் எதை பாட முடியும். எண்ணமற்ற நிலைன்றது பாடுபவனே அற்ற நிலை. நீங்க 3 வயசு வரைக்கும் உங்களுடைய பிரஜையே தெரியாம நீங்க வாழ்ந்தீங்கல்ல, யார் காப்பாற்றினார்கள், யார் பால் ஊட்டினார்கள், யார் சாதம் போட்டார்கள், எப்படி வளர்ந்து வந்தீர்கள், என்ன செய்து வந்தீர்கள், உங்கள் ஞாபகத்துக்குள்ளேயும் உங்களுடைய சிந்தனா சக்தியிலையும் உங்க புத்தி திறமைகளிலும் தான் உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா, உங்களுடைய 3 வயசு வரைக்கும் இருந்த வாழ்க்கை என்ன, உங்க அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி சந்திக்கவே இல்லை, அவங்களுக்கு 2 பேர் கல்யாணமே நடக்கல, அவங்களுக்கு ஒரு காலத்துல அவங்க பிறக்கவே இல்லை, என்ன மாயாஜாலம். சோ இது எல்லாமுமே ஒரு புத்தியும் மனமும் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சாஸ்வதமாக நீங்கள் பிறப்பதற்கும் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கும் உங்கள் தாய் தந்தையர் முதற்கொண்டு சாஸ்வதமாக இருந்தவர்கள் போலவும், நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருக்கின்றது போலவும் இப்படின்னு எல்லாம் பாவிக்க வச்சாதானே நீங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள அடங்கி வந்து எப்படி எண்ணம் இல்லாம எப்படி இருக்குது. எண்ணம் இல்லாம சகஜம் ஆழ்ந்தவர்கள் இருக்கோமே, போல்டா குதியுங்க. இந்த புத்தியும் மனத்தையும் தாண்டிய ஆண்மை கொண்ட பேருணர்வு ஒன்று இருக்கிறது, அதனுடைய குழந்தைகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை பிரம்மாண்டமான நட்சத்திரங்களுடைய இருப்பேன். அப்படி இருக்கின்றது அந்த அருமையான பொருள், அதுதான் ஆன்ம பொருள். ஒன்றும் இல்லை, இவரு காவிய காண்ட கணபதி முனி தான் வந்து பகவானை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த பாதாள லிங்கத்துல 1.5 மாசமோ 2 மாசமோ அங்க கடந்த அந்த குழந்தைய அப்படியே தூக்கின்னு வந்து வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கூட எவ்வளவோ வருடங்கள் உடன் வசித்தவர் அவர். சம்ஸ்கிருத காலேஜ் வேலூர்ல பிரின்சிபலா இருந்தார், அவருக்கு ஒரு பையன் இருந்தான், 2 பேரும் பகவானுடைய வாழ்ந்தார்கள், அந்த குழந்தையும் அங்கேயே வளர்ந்தது. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல அம்பாள் மேல, அவர் பெரிய பண்டிதர், அவர் 300 சோஸ்திரங்கள் பாக்கள் இயற்றி அம்பாள் மேல பாடணும்ன்ற டெட்லைன் வந்தாச்சு, நடுங்கிறார். இன்னைக்கு
அடுத்த நாள் அது வந்து சமர்ப்பிக்கணும் கோவில்ல 300 பாடல்கள் பகவான் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணிச்சு இது தயாராகணுமா 300 பாடல்கள் எழுதணும் இல்ல அப்படினார் ஆமாம் பகவானே அப்படினு கதறாரு அவரை விட பெரியவர் அவர் பண்டிதர் அவர் கண்டுபிடிச்சவர் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படினார் சாப்பிட்டுட்டு வந்து எதற்க வந்து உட்கார்ந்தார் அவ்வளவுதான் பகவான் வெறும ஒரு பார்வை வெறும் ஒரு பார்வை அவர் மறந்து அவர் எழுத வைக்கப்பட்டார் 300 பாடல்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு போய் தூங்க போயிட்டார் அடுத்த நாள் வெறும் அதை எடுத்து படிக்கணும் அவ்வளவு எங்கிருந்து குட்டுகிறது நாமதேவர் அப்படின்றவர் வந்து கிண்டல் பண்ணாங்க அவர் பெரிய பிரம்மஞானி அவர் எருமையை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு அரசபைக்கு கூப்பிட்டு அவரை கேலி பண்ணி இந்த எருமை வேதம் சொல்லுமோ அப்படின்னாரு ஏன் சொல்லாது அப்படின்னு அத வெறுமை பார்த்தாரு எருமை வேதம் சொல்லியது வேத மந்திரங்களை சொல்லியது எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை நம்மளுக்கு பால் பை பால் காமிக்கிறாங்கல்ல ரியல் டைம்ல அமெரிக்காவில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களோட நேரம் பேசுறீங்க இல்ல இதை விட பவர்ஃபுல் வந்து ஆன்ம ஞான பாதை எண்ணங்களே தேவையில்லை தனி நானே தேவையில்லை குழந்தை மாதிரி நம்ம இருக்கணும் அது நடத்தும் அது நடத்தும் அது நடத்திக்கொண்டே இருக்கின்றது அதை வந்து நம்ம வந்து நம்ம நம்மளுடைய நம்ம நம்ம பேசுறதுனால நம்ம குரல் போலவும் நம்மளுடைய கருத்துக்கள் போலவும் பேசுபவன் நான் போலவும் எழுதுபவன் நான் போலவும் அதை சொல்லியவன் நானானால் யோசித்தவனும் நானும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பொய்யான காலம் பொய்யான உடல் பொய்யான பிரபஞ்சம் எதிலும் உண்மை இல்லை பொருளில் உண்மை இருக்கிறது அது வந்து இந்த உணர்ச்சிகளை கடந்த நிலை எல்லாவற்றையும் தருவிக்கும் எல்லாம் நடக்கும் நடக்காததே இல்லை உள்ளத்திலே ஒளி உண்டானால் அனைத்து கலைகளும் வெளிவரும் எனக்கெல்லாம் செய்யுள்ள எழுதவே தெரியாது தமிழ்லாம் அவ்வளவே தெரியாது எவ்வளவோ செயல்களை அதை எழுத வச்சது பாடல்கள் எல்லாம் எழுத வச்சது எல்லாம் வரவழைச்சாங்க கூட இருந்து இருந்து வரவழைச்சாங்க தத்துவம் தான் சாரணம் எல்லாம் போய் வார்த்தைகள் எல்லாம் ஜோடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது யோசிப்பவனே இல்லை அதனால வந்து யோசனையை விடுங்கள் ஒரு குழந்தையை போன்று கதாபாத்திரங்கள் ஏதோ வந்திருக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு போங்க சசங்க கேட்டுக்கிட்டே இருங்க உச்சக்கட்டமான எல்லாமே மிளிரும் அத்தனை பியூரிட்டியில அத்தனையும் மிளிரும் நல்லது இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் நாளை காலை 11:30 மணிக்கு டிரான்சென்டென்டல் அருணாச்சல அக்ஷரமணமாலை 13 நினைக்கிறேன் அதை பார்ப்போம் நாளை மாலை வந்து ஜஸ்பியில உள்ளது 40 அனுபந்தம் பார்ப்போம் டிரான்சென்டின் ஜஸ்பி சத்சங்ஸ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க